श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। गोपुरम टीवी நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தத்த பந்துக்கள் அனைவருக்குமே, முக்கியமா சாயியுடைய பக்தர்கள் அனைவருக்குமே ரொம்ப கிளியரா தெரிஞ்ச நாள் விஜயதசமி. விஜயதசமியில ரெண்டு விஷயம். ஒன்று, விஜயதசமினா நவராத்திரி முடியறது அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் உயிருக்கும் உயிராக இருந்து நம்ம மேலே பேரன்பு செலுத்தி இன்றும் செலுத்தி கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச சக்தியான நமது சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருடைய மகா சமாதி நாள். சாய்நாத மகாராஜ் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகளையும் காதார கேட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்களெல்லாம் களைஞ்சு, நான் இருக்கேன், ஐ ஆம் ஹியர், ஒய்ஃப் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருந்து, நம்ம எவ்வளோ தூர தேசத்தில் இருந்தாலும் நம்மளை ஷீரடிக்கு இழுத்து அவருடைய தரிசனத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இன்றளவும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது சாய்நாதருடைய மகா சமாதி நாள். சரி, சாய்நாதர்னு சொல்லும்போதே அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஞாபகம் வரும். ஒன்றுமே வேண்டாம், ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி நீ மனசார சொல்லி ஒரு சொட்டு கண்ணீரை வச்சுட்டு என் மேலே ஆத்மார்த்தமாக நீ அனுபவிச்சேன்னா என்னையே நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றார். அவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தியான சாய்நாதர் தன்னையே கொடுக்க தயாராக இருக்கார். நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம் அவருக்கு? நம்மளை கொடுக்க தயாராக பார்க்குமா? நம்மளாம் யார்? நம்மக்கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அகங்காரம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. அந்த அகங்காரத்தை அழித்து நான்கிற ஐடென்டிட்டியை நம்ம எரேஸ் பண்ணிட்டாலே பகவான் வந்து பரிபூர்ணமாக நமக்குள்ளே அமர்ந்து அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சிடுவார். அப்படிப்பட்ட சாய்நாதருடைய மகா சமாதி நாளில் நம்ம நிச்சயமாக எல்லோரும் ஒரு சத்சங்கம் மாதிரி நடத்தணும். சாய்நாதரை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். சாய் ஸ்மரணையிலே இருந்துருக்கணும். இந்த விசேஷமான நாளில் இப்படி தான் நம்ம நன்றியை வந்து பகவானுக்கு தெரிவிக்க முடியும். அப்படிப்பட்ட சாய்நாத மகாராஜ் நமக்கு ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கார். ஸ்ரத்தா சபூரி ரெண்டாச்சா? அதே மாதிரி சாயியுடைய சச்சரித்தம். அந்த சாயியுடைய சச்சரித்த பாராயணம்ங்கிறது வந்து அவரோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. டெய்லி ஒரு பேஜ் எடுத்து படித்தா கூட போகிறோம், நமக்கும் சாய்நாதருக்கும் ஒரு தொடர்பு வரும். அந்த ஆன்மீக தொடர்புனாலேயே நம்மளுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நம்மளுடைய கர்மாக்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்படி தான் நம்ம கர்மாவை தொலைக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, சாய்நாதர் இப்போவும் பிரத்யக்ஷமாக ஷீரடியில் சிலாரூபத்தில் இருந்து நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். ஷீரடிக்கு போயிட்டு வர ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய படித்தவாளாக இருக்கட்டும், என்ன வேணால் வயசு இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஷீரடிக்கு போய் அந்த சாய்நாதருடைய திருவுருவச் சிலைன்னு சொல்கிறோம் நம்ம. அது உருவம் கிடையாது, மூர்த்தி, சிலை கிடையாது, பளிங்கினால் செய்யப்பட்ட மூர்த்தி. அந்த மூர்த்தியை பார்த்தாலே நம்ம கண்ணிலேயும் தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாய்நாதருடைய மூர்த்தியில் ஜீவசக்தி பிரத்யக்ஷமாக இருக்குது. அந்த சாய்நாதருடைய மூர்த்தி அங்கே வர்றதுக்கு பாபாவுடைய மகா சமாதி 1918 நடந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட 36 வருஷம் கழித்து 1954 தான் அங்கே அந்த மூர்த்தி நிறுவப்பட்டது. அது வரைக்கும் அங்கே வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது, பாபாவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது. அதுவும் சாயியுடைய மகாபெரிய சங்கல்பமாக இட்டாலியிலேருந்து ஒரு பெரிய மார்பிள், ஒயிட் மார்பிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கஸ்டம்ஸில் வந்து பாம்பேயில் யாருமே கிளைம் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அதை பார்த்துட்டு கிளைமெண்ட்டுன்னு யாருமே இல்லாதனால இந்த பளிங்குக்கல்லை நம்ம வந்து ஏலம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை ஒரு தனவந்தர் வாங்குறார். அவர் வாங்கினவர் என்ன பண்ணுறார், அதை ஷீரடி சாய் சமஸ்தானுக்கு அதை வந்து டொனேஷனாக கொடுக்குறார். இந்த மீன்வைல் ஷீரடி சாய் சமஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம ஏன் பாபாவுக்கு ஒரு செலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு அந்த ஒரு எண்ணங்கள் தோன்றுறது. இந்த எண்ணத்தை தோன்றுவிப்பவரும் சாய்நாதர் தான். எவ்வளோ க்ளீனாக பிளான் பண்ணி இங்கே ஒரு சைடில் கமிட்டி மெம்பர்ஸுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் கொடுக்குறார், இந்த சைடில் இட்டாலியிலேருந்து மார்பிளை கொண்டு வரார். இதை கொண்டு வந்த உடனே
அந்த டைட்டில் பிரசிடெண்டாக இருந்தவர் வந்து சாய் சம்ஸ்தான் பிரசிடெண்டாக இருந்தவர் பேர் அண்ணா சாஹேப் அப்படின்னு பேர், டாக்டர் அண்ணா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் வந்து சீட்டு போட்டு ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணுறா. இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஸ்கல்ப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சிற்பிகளுடைய இதை எடுத்து லிஸ்ட் எடுத்து மூணு பேரோட பேரை செலக்ட் பண்ணி அதை பாபா கிட்டே போட்டு உத்தரவு கேட்குறா, இதை யாரை வச்சு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாலாஜி தலீம் அப்படிங்கிற ஒரு பேர் செலெக்ஷன் ஆகுது. அந்த பாலாஜி தலீமை கூப்பிட்டு இந்த பளிங்கக்கல் அவர்கிட்ட ஒப்படைச்சி பாபாவுடைய சிலையை பண்ண சொல்லும்போது அண்ணா சாஹேப் கையில் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோ தான் இருக்குது, பாபாவுடைய ஃபோட்டோ, வேறு ஒன்றுமே அவர்கிட்ட இல்லை. அதை அவர்கிட்ட கொடுக்குறார், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அந்த பாலாஜி தலீம் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப டிவோஷனோட அந்த பளிங்க சிலையை வச்சு அவருடைய ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, ஸ்டூடியோனால் அந்த ஒர்க் ஷாப் கிராண்ட் ரோட்டில் பாம்பேயில் இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு அந்த சிலையை வடிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப சின்சியராக அந்த சிலையை அவர் வடிக்கும்போது இவரும் இந்த கிளினிக் பக்கத்துலேயே இருக்குது, இந்த டாக்டர் அண்ணா சாஹேபோட கிளினிக்கும் அடிக்கடி அவர் போய் இந்த பாலாஜி தலீமுடைய ஸ்டூடியோவில் போய் அதோடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டு விவாதித்து கொண்டு வருவார். அப்படி வரும்போது பாபாவுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வருது, ஒரு கன்ஃபியூஷன் வருது. அவர் அந்த அண்ணா சாஹேப்ட்டு கேட்குறார், அவருடைய நீங்கள் தான் பாபாவை பார்த்துருக்கலே, அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்கும், முக்கியமாக அவருடைய மூக்கு எப்படி இருக்கும், அவருடைய கண் எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறார். அண்ணா சாஹேப் சொல்கிறார், நான் 12 வயசாக இருக்கும்போது அவரை பார்த்தது, அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் கேட்குற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ரொம்ப சின்சியராக இவருடைய டிவோஷன் இருக்கிறதுனால பாபாவே ஒரு முடிவெடுக்கிறார். இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலங்களில் என்ன நடந்தது நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இன்றைக்கும் ஷீரடிக்கு போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் 25,000 பேர் 30,000 பேர் டெய்லி வந்துட்டே இருக்கா, கார்த்தால மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வரைக்கும் கேப் இல்லாமல் அவருடைய தரிசனம் நடந்துகிட்டே இருக்குது. பார்க்குறவா எல்லாருக்கும் ஒரு பரம சந்தோஷம், நீங்கள் எத்தனை தரம் போனாலும் அதே சந்தோஷம் திரும்ப திரும்ப நமக்கு கிடச்சிட்டுருக்கு. அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் இல்லையா, அந்த விசேஷம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. அப்போது என்ன பண்ணுறாரு, பாலாஜி தலைமை வந்து ஒரு நாள் ஸ்டூடியோவை திறந்து உள்ளே போகிறார், திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒளி தெரியுது, அந்த ஒளியில் பாபாவை பார்க்குறார். பாபா வந்து ஒளி ரூபத்தில் அங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய முகத்தை பல கோணங்களில் திருப்பி அவருக்கு காட்சி கொடுத்து ரொம்ப அழகாக அவர் மனசில் வாங்கிக்கிற மாதிரி அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்த ஒளி ரூபத்துலேருந்து மறைஞ்சு போயிடார் சுவாமி. அதை வச்சு இவர் அழகாக பாபாவுடைய சிலையை பண்ணி முடிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஒளி ரூபத்தில் பாபா வந்ததுனால அந்த சிலைக்குள்ளேயே பாபாவுடைய ஒளி இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் அது வெறும் சிலை கிடையாது, பாபாவுடைய மூர்த்தி, இன்றளவும் உயிரோட்டமுடன் உள்ள பாபா மூர்த்தி. அதனால்தான் ஷீரடிக்கு போகிறவாளுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி பிரவாகம் வரும், அந்த சிலையை ஒரு நிமிஷம் அந்த மூர்த்தியை பார்த்தா கூட உணர்ச்சி பிரவாகம் வரும். இதில் சில பேர் பார்த்துருப்பே பாபாவுடைய மூர்த்திக்கு எழுத்தாப்பில் 2 க்யூ மாதிரி நம்ம போவோம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு, அதில் இன்சைடு வர க்யூ இருக்கும், அவுட் சைடு வர க்யூ இருக்கும். அவுட் சைடு வர க்யூலாம் அப்படியே அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போயிடுவா, இன்சைடில் வர க்யூ அப்படியே வந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு நடுவுலையே திரும்பி வந்து அப்படியே வெளியில் போவார். இந்த இன்சைடு வர க்யூவில் ரைட் சைடில், நம்மளுடைய ரைட் சைடில் பார்த்தேன்னாக்கா, இன்சைடு போகிற க்யூவில் போனேன்னாக்கா, பாபாவுடைய மண்டபத்துடைய முதல் தூண் இருக்கு இல்லையா, அந்த கல் தூண்லேருந்து பாபாவுடைய கண்ணையே பார்த்தோம்னாக்க பாபா நம்மளை நேராக பார்க்கறது நன்னா தெரியும், பிரத்யக்ஷமாக பாபா நம்மளை பார்க்குறது தெரியும். அப்படி ஒரு உயிரூட்டமான ஒரு சிலையை பாபா நமக்காக வடித்து வைத்து தன்னுடைய ஜீவசக்தியை அதுக்கு கொடுத்து இன்றளவும் 1954 இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 70 வருஷம் மேலாச்சு. அந்த 70 வருஷமாக இன்றளவும் உயிரோட்டத்தோடு இருந்து அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் தரிசன பாக்கியத்தையும் கொடுத்து அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்குறாரு. அந்த முன்னேற்றங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றமும் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கருணா கடாட்சத்தோட பாபா அந்த சிலையை வடிக்க வச்சு அந்த சிலையை பிரதிஷ்டாபனம் பண்ணுறதுக்கும் இதே நவராத்திரி டயத்தை தான் செலக்ட் பண்ணி அங்கே வந்து அதுக்கும் எல்லோரும் நான் பண்ணுறேன் பிரதிஷ்டாபனத்துக்கு கமிட்டிகளுக்குள்ளே போட்டி. அப்போ அண்ணா சாஹேப் என்ன சொல்கிறார், எப்போவுமே நம்ம பாபாவுடைய உத்தரவு கேட்டு அதுபடி தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுலேயும் அந்த பூஜா விதானங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கு தம்பதிகளை தான் போகணும். அதனால் அந்த மாதிரி தம்பதிகள் யார் இருக்கான்னுலாம் பார்த்துட்டு அதில் அவள் பேரெல்லாம் எழுதி கமிட்டி மெம்பர்ஸ் பேரெல்லாம் எழுதி பாபா கிட்ட போடும்போது பாபா கொடுக்குற அந்த சீட்டு எடுத்து பார்த்தா அண்ணா சாஹேப் அண்ட் ஃபேமிலி
அவருடைய ஒய்ஃபும் அண்ணா சாஹிப் பேர் தான் வருது. ஏன்னா அண்ணா சாஹிப்புக்கு வந்து பாபா அவருடைய சமாதி ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கே வந்து அண்ணா சாஹிப்போட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா சாஹிப்பை பற்றி ஒரு புக் இருக்குது, அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அண்ணா சாஹிப் கூட இருந்து அவர் குடும்பத்தில் எல்லாரோடையும் பேசி அவர் அவங்க வீட்டில் வந்து ராத்திரி 10-11 மணிக்கு மேலே சப்பாத்தி பண்ண சொல்லி அந்த சப்பாத்தியை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரின்னு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலத்தால் அண்ணா சாஹிப் பூஜை பண்ணி வெளியில் வந்தவொடனே அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறார். அந்த மாதிரி அண்ணா சாஹிப்புக்கு வந்து பாபாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்ததுனால அவரை விட்டே இந்த திருவுருவச் சிலைக்கு உண்டான எல்லா விதமான வைத்திய காரியங்களையும் பண்ண வைக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி சரணானந்தஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் ஷீரடியில் இருந்த ஒரு துறவி, அவர் தான் அந்த சிலையை திறந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் பக்தர்கள் தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த மூர்த்தி வந்ததுடைய கதை. அந்த மூர்த்திக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அர்ச்சகர், அங்கே இருக்கிற ஒரு பட்டாச்சாரியர் வந்து அபிஷேகம் பண்ணும்போது சொம்பு கை நழுவி அந்த மூர்த்தியுடைய பாதத்தில் விழுந்துருந்தான். அன்றைக்கி ராத்திரியே யார் அபிஷேகம் பண்ணாலும் அவருடைய கால் வீங்கி விண்ணு விண்ணுன்னு வலிக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்போ பாபா கண்ணால் வந்து சொன்னாராம், இப்படி தானே எனக்கும் வலிக்கும், இனிமே கவனமாக பண்ணு, இந்த மாதிரி சொம்பெல்லாம் என் காலில் போடாதேன்னாராம். அதே மாதிரி ரெண்டாவது ஒருத்தருக்கு பாபா கனவுல வந்து தன்னுடைய தொடையை காமிச்சு, இந்த இடத்துல பாரு எவ்வளோ கீறி இருக்குது, நீ தொடக்கும்போது அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடக்கும்போது உன்னுடைய மோதிரத்தை போட்டுட்டே தொடக்கிற, அது என் காலெலாம் கீறி இருப்பார், இனிமேல் மோதிரத்தை எடுத்து உன்னோடய இடுப்பில் வச்சுட்டு அப்புறம் தொட அப்படின்னாராம். இந்த மாதிரி அந்த பாபாவுடைய மூர்த்திக்கு உயிரோட்டம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணங்கள். அப்படிப்பட்ட அந்த பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சச்சரித பாராயணம் நிச்சயம் பண்ணியாகணும், நாமஸ்மரணம் பண்ணணும், அதே மாதிரி சத்சங்கம் பண்ணணும். எப்போவுமே பாபாங்கிற ஸ்மரணையில் மட்டும்தான் இருக்கணும். பாபாவுடைய பக்தியில் தான் பைசாவே செலவு கிடையாது, வேண்டியதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட் மட்டும்தான். எப்போவுமே சாயி சாயின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம், நீங்கள் வந்து 108 தானே சொல்லணும், 36 தானே சொல்லணுங்கிற நம்பிக்கை எண்ணிக்கையெல்லாம் அவர் கிடையாது, அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. ஆத்மார்த்தமாக சாயையே நம்ம ஸ்மரணை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நான் உங்கள் கூட வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட எளிய தத்துவமான பாபாவோடைய மகா சமாதி நாளில் நம்ம பரிபூர்ணமாக ஒரு சத்சங்கம் பண்ணணும். கரெக்டாக மகா சமாதி அடைந்த வந்து 2 மணி 3 மணி அந்த டயத்தில் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு, ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, பாபாவுடைய சச்சரிதத்தை எடுத்து அவருடைய 42வது அத்தியாயம், 43, 44 அத்தியாயங்கள் இதில் வந்து அவருடைய மகா சமாதியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும், நாமஸ்மரணை பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் எந்த ஜீவராசிக்கு வேணால் இருக்கலாம், ஒரு பசுமாடுக்கு 2 வாழைப்பழம் கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போடலாம். அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பாபா நமக்கு ஏற்கனவே ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கார். இதெல்லாம் நம்ம மனசில் வாங்கிட்டு பாபாவை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் நம்ம அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணும்போது ஒவ்வொரு ஜீவராசிகளின் வாயில் போடப்படுகின்ற பருக்கையும் என்னை வந்து சேர்கிறதுன்னு பாபா சொல்லியிருக்கார். அதனால் அன்னதான பிரபுவாக இருந்த பாபாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் திரும்ப? அதனால் பாபாவுடைய வாழ்க்கை பாடங்களை நம்ம புரிஞ்சுட்டு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய உருவங்களை நீக்கினால், பெயர்களை நீக்கினால் இருக்கக்கூடிய உணர்வு நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நமக்குள்ளேயும் பாபா தான் இருக்கார், அதேமாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாபா தான் இருக்கார். அதனால் அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பாபாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளால் முடிந்த சேவைகளை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொண்டு அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறது பாபா எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த மகாசமாதி நாளில் இந்த மாதிரி பாபாவுடைய வாழ்க்கை பாடங்களை நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி பாபாவுடைய ஸ்மரணையில் நம்ம கழிக்கும்போது நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் அவருடைய துணியில் போட்டு எரிக்கப்பட்டு நம் ஒவ்வொருத்தரும் சித்த சுத்தி அடைவோம். எண்ணங்களில் தூய்மை கிடைக்கும்போது நம்ம ஒவ்வொருமே இறைவனாகவும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக ஆக்கிடுவார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அவர் வெளிப்படுத்தி கொள்ளும்பொழுது நாமே இறைவனாக ஒவ்வொருவருக்கும் சேவை செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மகா சமாதி நாளில் 12ஆம் தேதி இன்றைக்கி வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 15ஆம் தேதி பை டேட் படி பார்த்தீங்கன்னா 15/2/1918 பாபா மகாசமாதி அடைந்தார், அக்டோபர் 15. அதனால் அன்றைக்கும் இதை பண்ணலாம். அதனால் 2 மணிக்கு எல்லோரும் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு பாபாவுடைய சச்சரிதத்தை எடுத்து பாராயணம் பண்ணுங்கோ, நாமஸ்மரணை பண்ணுங்கோ,
அதே மாதிரி அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அன்னதானங்களை பண்ணுவோம். அப்படி பண்ணினேன்னாக்கா நிச்சயமாக பாபா ரொம்ப சந்தோஷமடைஞ்சு நம்ம எல்லாருமே அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடக்கிறோங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படைந்து நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார். அதனால் இந்த மகாசமாதி நாளில் நம்ம எல்லாருமே ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு பாபா பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த எபிசோடை பார்க்குறவா எல்லாருக்கும் ஷீரடி போகக்கூடிய பாக்கியம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இது பாபாவுடைய வார்த்தை. ஓம் சாயிராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.